துளாராசி என்பர்களே, ஒவ்வொரு விஷயத்தையும் சாதனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். சின்னதாக பண்ண முடியாது, பெருசாக அதை சாதிக்கணும். அதுலேயும் சித்திரை சுவாதி நட்சத்திரத்திற்கு புதிய முயற்சிகள் வேண்டாம். ஒரு நாள் கழிச்சு அந்த காரியத்தை பண்ணிக்கலாம். பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. யாரேனும் நபர்கள்ட்ட தொழில் பேச வந்திருக்கா, இன்றைக்கி தான் உங்களுக்கு அருமமாக இருக்கா, வேண்டாம். அவள் மூலமாக இப்போ ஒரு 10 வருஷம் நல்லாயிருக்கும், பின்னாடி ஏதாவது ஒரு காரியத்தை உங்கள் மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு போயிடுவா. அதனால் அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். விசாக நட்சத்திரத்திற்கு வெற்றிகள் உண்டு. சுவாதி நட்சத்திரத்துக்கு ஒரு புதிய கண்டுபிடிப்பு இருந்தது, புதிய ரீசர்ச் பண்ணியிருக்கேன் நான். அதை பற்றி வெளியில் விடுறது தவிர்த்துக்கிறது நல்லது. அந்த காரியத்தை ஜெயிக்கிற வரைக்கும் ஆட்டியும் சொல்ல வேண்டாம். டிகிரி படித்தவா மாஸ்டர்ஸ் படிக்கணுங்கிறேன், மாஸ்டர்ஸ் படிச்சிடுவா, பிஎச்டி படிக்கணும், வெளிநாட்டில் போய் படிக்கணும். இந்த முயற்சிகள்லாம் அமோகமான பலன்களை கொடுக்கும். பெற்ற தாய் தந்தையருடைய உறுதுணை உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அவளுடைய ஆசீர்வாதங்களோடு செயல்படுவேன். துளாராசி என்பர்களுக்கு யார் எதிர்மறையாக பேசுகிறாளோ அவள் பேசிகிட்டே இருப்பாள். உங்களுடைய செயல்பாடுகள் இருந்தால் வெற்றி அடைஞ்சிடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம், பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம். சித்தர்கள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு.